ஹாய், வெல்கம் டு ஜே ஜே கிச்சன் ஃபுட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேரட் பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: கேரட், சர்க்கரை, தேங்காய், நெய், முந்திரி, பாதாம். இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ கடாய் சூடாயிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் வந்து நல்லா சூடாகட்டும். நெய் சூடானே 1 கப் கேரட் துருவி வச்சுக்கோங்க. அதை போட்டுக்கோங்க. தேங்காய் 1 கப், அதை நல்லா துருவி வச்சுக்கோங்க. அதையும் போட்டுக்கோங்க. இப்போ கேரட்டும் தேங்காயையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருங்க. நல்லா வதக்குங்க. ரெண்டும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இந்த மாதிரி வரணும். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கொஞ்சம் சுண்டி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து சர்க்கரை 1 கப் சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அந்த லெவல் போட்டுக்கோங்க. இப்போ சர்க்கரையை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கேரட்டு சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சுண்டி வரணும். இப்போ தண்ணி சர்க்கரை போட்டதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அது நல்லா சுண்டணும். இப்போ 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா சுண்டி வரட்டும். நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம முந்திரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். அதோட பாதாம் போட்டு நல்லா ஒரு லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாதாம் முந்திரியையும் இந்த மாதிரி வந்தானே எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. தனியாக அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கேரட்டு இதெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ இந்த இதில் வந்து பாதாமும் முந்திரியும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா சுண்டி வர லெவலுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ அது சுண்டும் போதே நம்ம வந்து ஒரு தட்டில் நெய் போட்டு தடவி வச்சுக்கணும். இப்போ நல்லா இந்த கடாயில் ஒட்டாத லெவலுக்கு வந்து கேரட் வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு. பர்ஃபி இப்போ நல்லா சுண்டிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம தட்டில் ஆற விட்டுருவோம். எடுத்து நல்லா சரிசமமாக நெய் தடவின ஸ்பூன் வச்சு நல்லா சரிசமமாக தடவி விட்டுருங்க. அது நல்லா ஆறட்டும். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஆறட்டும். நல்லா கெட்டியாகணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி பீஸ் பீஸாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கேரட் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. கேரட் பர்ஃபி ரெடி. இதை வந்து நம்ம 2-3 நாள் வரையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.